இந்தியாவில் முதன்முறையாக நடத்தப்படும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான வரலாற்று சிறப்புமிக்க ஜோதி தொடர் ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் வரும் ஜூலை 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியாவில் முதன்முறையாக நடத்தப்படும் இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் 189 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கிறார்கள். இதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதி தொடர் ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். தில்லி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 5 முறை உலக சாம்பியனும் இந்திய செஸ் நட்சத்திரமுமான விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பான ஃபிடே தலைவர் அர்கடி துவார்கோவிச் ஜோதியை பிரதமரிடம் வழங்க அவர் அதனை கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்திடம் ஒப்படைக்கிறார். தில்லியில் தொடங்கும் இந்த ஜோதி ஓட்டம் 40 நாட்களுக்குள் 75 நகரங்களுக்கு சென்று மாமல்லபுரத்தில் ஜூலை 28ஆம் தேதி சேர்கிறது. இந்த ஜோதி மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படும் போது அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் மற்றும் முன்னணி வீரர்கள் அதனை பெற்றுக் கொள்வார்கள்.